ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் லேஆர்டெக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அதே போல் வந்து நீங்கள் யாரையாவது ஒருத்தர் வந்து கண்காணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அவங்களுடைய மொபைல்லையும் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன அப்ளிகேஷன் ஊடாக வந்து ஸோ என்னென்ன டைப்பிங் பண்ணுறாங்கன்ற அனைத்தையும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நிற்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருவேன். நான் அதனோட இதை டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணிலாட்டி லைக் பண்ணிக்கொடுங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ அதனோட பற்றி டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலேக்கும் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கொடுக்க சொல்லும். ஸோ புது பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கொடுங்க. அதே போல் வந்து அதே வந்து உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதே வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று கேட்கும். ஸோ அந்த ஆன்சருக்கு வந்து சரியான பதிலை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஸோ ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு லாக்இன் பண்ணி கொடுத்தேன். ஸோ ஓப்பன் ஆகக்கூடியது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து மூணு பர்மிஷன் கேட்கும், அலோ பர்மிஷன். அதுக்கு வந்து பட்டன் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒன் பண்ணிவிட்டு பட்டன் ஒன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்மிஷன் செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து வரக்கூடிய ஐக்கன் வந்து ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டக்கூடிய மைக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து எனாபிள் பண்ணுறதுக்கு இந்த வலது பக்கம் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாபிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டன் ஒன்று வரும். ஸோ அதை வந்து எனாபிள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிசா வந்து உங்களுக்கு வந்து எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் யார்டையாவது மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா போதும், அவங்க வந்து ஏதாவது ஒன்று வந்து டைப்பிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிங் வந்து இந்த அப்ளிகேஷனோடாக வந்து கண்காணித்து கொள்ளலாம். அதே போல் வந்து அவங்க வந்து என்னென்ன அப்ளிகேஷனோடாக வந்து என்னென்ன டைப்பிங் பண்ணுறாங்கன்ற அனைத்தையும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அண்ட் இருக்குது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஹலோ வந்து நான் இந்த இடத்துல வந்து டைப்பிங் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து டைப்பிங் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணி கொள்வேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து வாட்ஸ்அப் வந்து நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நான் டைப்பிங் பண்ணிக்கக்கூடிய கீபோர்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் வழி அண்டிக்கக்கூடியது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் வந்து என்ன அவங்க டைப்பிங் பண்ணிக்கிறாங்கன்னு விளங்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் வந்து ஹாய் என்று டைப்பிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஹலோ வந்து டைப்பிங் பண்ணேன். ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்லையும் வந்து என்னென்ன நீங்கள் டைப்பிங் பண்ணுறீங்களோ அது அனைத்தையும் வந்து ஸோ வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தவங்களோட மொபைல்லையும் வந்து அவங்க வந்து என்ன வந்து டைப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு வந்து செய்யலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதனூடாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைப்பிங் பண்ணக்கூடியது வந்து அவங்க என்ன டைப்பிங் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன். ஜஸ்ட் இப்போது பார்த்தீங்கன்னா க்ரோமில் வந்து நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி டைப்பிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது வந்து நான் அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்வேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து இந்த இடத்துல வந்து ஆரம்பத்தில் இருக்கலாம். ஸோ நான் டைப்பிங் பண்ணதுக்கப்புறம் வந்து வந்துடுச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து கீபோர்டில் வந்து வரக்கூடியது வந்து காட்டு. ஸோ எக்ஸஸ்பிலியில் வந்து நாங்கள் இது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் யோகி வந்து சர்ச் பண்ண ஆரம்பத்தில் என்னுடைய க்ரோமில் இருந்தனால வந்து அது வந்துடுச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரெண்டு மட்டும்தான் சர்ச் பண்ண, அது வந்து கீழே வந்து லாஸ்ட்டில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒருவருடைய மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து போட்டுட்டீங்கன்னா போதும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்ளிகேஷனோடாக வந்து என்ன டைப்பிங் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணாலும் அதை வந்து இந்த அப்ளிகேஷனோடாக வந்து உங்களுக்கு வந்து கண்காணிச்சு கொள்ளலாம். அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் என்னதுக்குன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்லிடலாம். இது நார்மல் ஒரு கீபோர்டு அப்ளிகேஷன் வந்து
அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திப்போம்.